ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அதிகளவு சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. செவ்வாழை அப்பத்துக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் செவ்வாழை பழம் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 200 கிராம் இருக்கும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். நாம் எடுத்திருக்க 1 கப் கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்மளால் ஸ்மூத்தாக கிளற முடியுங்க. இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துடலாங்க. அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க நாட்டு சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 2 செவ்வாழை பழம் சேர்த்துருக்கிறதுனால 1/2 கப் நாட்டு சர்க்கரை போதுமானதுங்க. நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தியோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டு இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க செவ்வாழை பழத்தை நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம வெள்ளை தண்ணியெலாம் ஊற்றணும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கட்டிகளே இல்லாமல் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கிற செவ்வாழை பழத்தை இதில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நாம் வடிகட்டி ஆற வச்சுருக்கிற 1/2 கப் வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கட்டிகளை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெள்ளைப்பாகையும் ஊற்றிடலாங்க, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க, ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இப்போ 2 பின் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு, நெஞ்சரிச்சல் வாயு ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், மாவோட பதம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புசு புசுன்னு வரும். நெக்ஸ்ட்டு பணியார தவா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். ஆயில் ஹீட் ஆகவும் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் பாதி பாதி குழிக்கு ஊற்றிக்கோங்க. ஃபுல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க, அதாவது பொங்க பொங்க ஊற்ற வேண்டாம். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. 2-3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பணியாரத்தையும் திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள், அந்த பக்கம் நல்லா சிவந்திருக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் சிவந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாவு ஊற்றும் போது அதிகளவு ஆயில் ஊற்ற தேவையில்லைங்க, அதே ஆயிலே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிகளவு ஆயிலும் குடிக்காது. பாருங்கள், நம்ம இதில் எந்த பேக்கிங் சோடா ஆப்பசோடா எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்கு காரணமே நம்ம சேர்த்துருக்கிற செவ்வாழை தாங்க. செவ்வாழை சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த கோதுமை அப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செவ்வாழை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. டீ போடுற டைமில் நமக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு உள்ளே வெந்துருச்சான்னு டவுட்டாக இருந்தால் ஒரு குச்சியை இன்செர்ட் பண்ணி பாருங்கள். பணியாரத்தில் ஒட்டாமல் குச்சியில் அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணுங்க. அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பணியாரத்தையும் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், குண்டு குண்டுன்னு பஞ்சு போல் சாஃப்டான நம்மளோட செவ்வாழை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 15 நிமிஷம் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து செவ்வாழை பழத்தை யூஸ் பண்ணியே செய்து பாருங்கள். ஏன்னா செவ்வாழையில் அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் பழத்தில் விட இந்த செவ்வாழை பழத்தில் அதிகளவு சத்துக்கள் இருக்குங்க. ஸோ செவ்வாழை பழத்தை நல்ல கனிஞ்ச பழமாக 2 மீடியம் சைஸ் செவ்வாழை பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு செவ்வாழை பழத்தோட காஸ்ட் 10 ரூபா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.